இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் நம்ம வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இரண்டு முக்கியமான தகவல் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 மாதமாக வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ரிட்டர்ன் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து 5வது தவணை கிடைத்த வரைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேல்முறையீடு பண்ணுறது எப்படி, எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, எந்த ஆப் யூஸ் பண்ணால் என்ன சொல்யூஷன் கிடைக்கும், என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணால், எல்லாமே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இரண்டு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே வந்து கொண்டு வந்தது இல்லை, இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். 11,55,000 மகளிர் வந்து இதனால் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வேற மாதம் மாதம் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவும் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து இதுக்கான பணி வந்து தொடங்கப்பட்டுட்டு புதிய ரேஷன் அட்டைகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை புதிய அட்டைகள் விநியோகிக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புதுசாக யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தற்போது வரை வந்து விண்ணப்பம் வந்து அவங்களோட ரேஷன் அட்டை விண்ணப்பம் வந்து ஏற்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்ட பணிகளில் வந்து ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டதால் அந்த ரேஷன் அட்டை வழங்குறதுல வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு புதிய அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னும் அட்டைகள் வழங்கப்படவில்லை. இதனால் ஜாதி சான்றிதழ், 100 நாள் வேலைக்கான பணி அட்டை பெறுதல், இருப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு தொடங்குதல் என பலவற்றுக்கும் வந்து ரேஷன் அட்டை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாதனால வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பணி வந்து இந்த மாதத்துலேருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ரேஷன் அட்டை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் புதுசாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து மேலும் அதிக நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மேலும் விண்ணப்ப முகாங்கம் நடத்தப்பட்டு பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள். அதற்கு முன்பாக புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு விடும் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகாம் நடத்தப்பட்டு தான் புதிய விண்ணப்பம் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து நியூவாக வந்து நான் விண்ணப்பிச்சிருக்கேன், எனக்கு அந்த ரேஷன் கார்டு வந்த பிறகு நான் புதுசாக விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணி எனக்கு இந்த வரைக்குமே எந்த ஒரு பணமும் இல்லை, தகுதியின் அடிப்படையில் நானும் வந்து புதுசாக விண்ணப்பிக்கலாமா, புதிய விண்ணப்பம் வாங்கி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அப்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து வெளியிடுவாங்க. இது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபோர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் டச்சிங்.